சார் ஒரு ரெக்வஸ்ட் சார், நிறைய நீங்க அரசியலுக்கு மக்களுக்கு கைது பண்ணுங்க, வருஷத்துக்கு ஒரு படமாவது ஒரு படமாவது பண்ணுங்க. அதாவது ஸ்டேஜ் உள்ள பூத் பம்பாவது அந்த ஆடியன்ஸோட செலிப்ரேஷன் சரி, வியாபாரம் எல்லாம் தாண்டி அந்த செலிப்ரேஷன் வந்து நான் ஒரு ரசிகனா பூத் பம்ப தொடர்ந்து படம் பண்ணிக்கிறேன். தரணி டைரக்ஷன்ல தளபதி விஜய் நடிச்ச கில்லி படத்தை கடந்த ஏப்ரல் 20ஆம் தேதி ரீ ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு புது படம் ரிலீஸ் ஆனா எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்குமோ அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு பயங்கரமா ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. சவுத் இந்தியாலே பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் ரீ ரிலீஸ் ஆன படங்கள்ல எந்த படங்களுமே 10 கோடியை கூட தொட்டது கிடையாது. ஆனா கில்லி படம் பாத்தீங்கன்னா பாக்ஸ் ஆபீஸ்ல 15 கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்ணிருக்கு. சக்தி பிலிம் ஃபேக்டரியோட சக்திவேலன் தான் இந்த படத்தை இப்ப ரீ ரிலீஸ் பண்ணிருக்காரு. சோ சக்திவேலன் பாத்தீங்கன்னா இந்த சக்சஸ செலிப்ரேட் பண்ற விதமா தளபதி விஜயை நேர்ல போய் மீட் பண்ணி ஒரு பெரிய மாலை போட்டு அவரை பாராட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு ரிக்வெஸ்ட் ஒண்ணும் வச்சாரு, அரசியலுக்கு போக போறீங்க, வருஷத்துக்கு ஒரு படமாவது கண்டிப்பா பண்ணுங்க, இத வியாபாரத்துக்காண்டி சொல்லல, தியேட்டருக்கு வந்து ஃபேன்ஸோட செலிப்ரேஷனை பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த ரிக்வெஸ்ட வச்சிருக்காரு. இத வீடியோவாவே அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணிருக்காரு. அந்த வீடியோவும் வைரல் ஆகிட்டு இருக்கு. மாலை போடும்போது ஒரு போட்டோ ஒண்ணு எடுத்தாங்க. அந்த போட்டோல பாத்தீங்கன்னா தளபதியோட கையில காயங்கள் இருந்தது. இது ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏற்பட்ட காயம் அப்படின்னு சொல்லி நியூஸ் மீடியாவில் அப்டேட் பண்றாங்க. அதனால தான் பாத்தீங்கன்னா தளபதி விஜயம் எலெக்ஷனுக்கு ஓட் போட வரும்போது ரொம்பவே டயர்டா இருந்தாரு அப்படின்ட்டு அப்டேட் பண்றாங்க.